தென்காசி மாவட்டத்தில் வெள்ள நிவாரண நிதி பெற தவறியவர்களுக்காக நீட்டிக்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதால் நியாய விலைக்கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்டு பெறலாம். ராஜன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. அதாவது கடந்த மாதம் 17 மற்றும் 18 தேதிகளில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிதீவிர கனமழை பெய்தது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பொருள் சேதமும் வீடு சேதமும் மக்கள் வந்து பெரும் துயரத்துக்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் அந்த வெள்ள சேதங்களை பார்வையிட வந்த தமிழக முதல்வர் அப்போது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகமான பொருள் சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்டுள்ளதாக, அவர்களுக்கு அந்த பகுதியில் மக்களுக்கு ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு 6,000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதி அறிவித்தார். அதே போல் தென்காசி மாவட்டத்திலும் அதிக அளவு பயிர் சேதம் ஆகியிருப்பதால் இங்குள்ள குடும்ப, அதாவது தென்காசி மாவட்டத்தில் உள்ள 8 காலங்களுக்கும் உள்ளடங்கிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு அட்டைதாரர்களுக்கு வந்து 1,000 ரூபாய் வீதம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 24 தேதி முதல் இந்த டோக்கன் என்பது விநியோகிக்கப்பட்டு வந்தது. இதனால் கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறை மற்றும் வருடப்பிறப்பு விடுமுறை முடிந்து நேற்று முதல் நியாயமான கடைகள் திறக்கப்பட்டு இந்த பணம் வந்து விருப்பமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் மாதந்தோறும் வழங்கக்கூடிய நியாயமான கடைகளில் வழங்கக்கூடிய அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்க வேண்டி இருப்பதாலும், மேலும் பொங்கல் சிறப்பு தொகுப்பு விரைவில் வழங்கப்படுவதாலும், இதனால் இன்று மாலையுடன் இந்த தொகுப்பு வந்து அனைவரும் தவறாமல் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே நேற்று மாவட்ட ஆட்சியர் துறை ரவிச்சந்திரன் ஒரு அறிவிப்பு ஒரு விட்டிருந்தார். அதில் அதாவது டோக்கன் வாங்கி வர இயலாதவர்கள் நேரில் வந்து இன்று மாலை 5 மணிக்குள் கண்டிப்பாக வந்து இந்த வெள்ள நிவாரண உதவித் தொகையை வாங்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று காலை முதலே வந்து அனைத்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாயவிலைக் கடைகளும் திறக்கப்பட்டு சாறை சாறையாக பொதுமக்கள் வந்து நீண்ட தூர வரிசையில் நின்று காத்திருந்து தங்களுக்கான மழை வெள்ள நிவாரண தொகையை பெற்று சென்று வந்து உள்ளனர். மேலும் இன்னும் ஒரு சில தினங்களில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் அந்த நிவாரண அந்த பொங்கல் தொகுப்பு கொடுப்பதற்காகவும் அந்த நியாயவிலைக் கடை பணியாளர்கள் வந்து மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் கண்டிப்பாக இன்று மாலைக்குள் இந்த நிவாரண தொகையை 1,000 ரூபாயை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளதால் இந்த கூட்டம் என்பது அதிகாரி மூலையே அந்த நியாயவிலைக் கடைகள் காணப்படுகிறது. விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கி மிக்க நன்றி ராஜேஷ்.